ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை டிசம்பர் 2023. தலைப்பு: ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்கு பந்தனங்களிலிருந்து விடுபடுங்கள். இன்றைய நாள் பாடத்தை பார்ப்போம். பந்தன் முக்த ஆத்மா எப்போது விரும்புகிறார்களோ, சரீரத்தின் ஆதாரத்தை எடுத்து விரும்பும்போது சரீர உணர்வை தியாகம் செய்து அசரீரி ஆகிவிட வேண்டும். இதற்காக தனது சம்ஸ்காரங்களில் கூட சரளத்தன்மை இருக்க வேண்டும். சேவைக்காக சரீரம் என்ற ஆடையின் ஆதாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் சேவை முடிந்ததுமே இந்த ஆடையின் சுமையிலிருந்து லேசாக மற்றும் விடுபட்டவராக ஆகிவிடுங்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் சந்தை சோபபா கூறுகிறார்: அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் நான் ஒருவரே என்று கூறுகிறார். அதனை பற்றி பார்ப்போம். எல்லையில்லாத தந்தை வருகிறார். வள்ளல் நான் ஒருவனே ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். வேறு யாரையுமே வள்ளல் என்று கூற முடியாது. தந்தையிடம் எல்லோருமே வேண்டுகிறார்கள். சாதுக்கள் கூட முக்தி வேண்டுகிறார்கள். பாரதத்தின் இல்லறவாசிகள் பகவானிடம் ஜீவன் முக்தி வேண்டுகிறார்கள். எனவே வள்ளல் ஒருவராகிவிட்டார். அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவர் என்றும் பாடப்பட்டுள்ளது. சாதுக்கள் தாங்களே சாதனை செய்கிறார்கள் என்றால் மற்றவர்களுக்கு பின் கதி சத்கதி எவ்வாறு அளிக்க முடியும்? முக்திதாமம் மற்றும் ஜீவன் முக்தி தாமம் இரண்டிற்கும் உரிமையாளர் ஒரே ஒரு தந்தையாவார். அவர் தனது குறித்த நேரத்தில் ஒரே ஒரு முறைதான் வருகிறார். மற்ற எல்லோரும் ஜென்ம மரணத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர் ராவணராஜ்யம் முடியக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு முறைதான் வருகிறார். அதற்கு முன்னால் வர முடியாது. நாடகத்தில் பாகமே அவருக்கு அப்படி இருக்கிறது. எனவே நீங்கள் என் மூலமாக இப்பொழுது என்னை அடையாளம் கண்டு கொண்டுள்ளீர்கள் என்று தந்தை கூறுகிறார். மனிதர்களுக்கு தெரியவில்லை, எனவே சர்வவியாபி என்று கூறிவிடுகிறார்கள். எனவே அனைவருக்கும் சத்கதி அளிக்கக்கூடியவர் சோபாவா வள்ளல் ஒருவரே தான். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தந்தை சோபாபா இன்றைய முரளியில் ஒரு பழைய கதை ஒன்று உள்ளது. அதில் புலி வந்தது புலி வந்தது என்று இருக்கிறது. அதனை உதாரணத்திற்கு வைத்து கூறுகின்றார். மனித சிருஷ்டியின் விருட்சத்திற்கு தந்தை பிரம்மா ஆவார் மற்றும் ஆத்மாவின் தந்தை சிவன் ஆவார். எனவே தந்தை மற்றும் தாத்தா இருக்கிறார்கள் அல்லவா? நீங்கள் அவருடைய பேரன்கள் ஆவீர்கள். அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. நான் நரகத்தில் வந்தால்தானே சொர்க்கத்தை படைக்க முடியும் என்று தந்தை கூறுகிறார். லக்ஷ்மி நாராயணர் திரிகால தரிசி இல்லை என்று சிவபகவான் கூறுகிறார். அவர்களுக்கே இந்த படைப்பவர் படைப்பு பற்றிய ஞானம் இல்லை. பின் பரம்பரையாக எப்படி நடக்க முடியும்? இவர்களும் மரணம் வந்துவிட்டது போலத்தான் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று ஒரு சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்றுமே நடப்பதில்லை என்று. இது பற்றி ஒரு உதாரணம் கூட உள்ளதல்லவா? அவர் புலி வந்தது புலி வந்தது என்று கூறினார். ஆனால் புலி வரவே இல்லை. கடைசியில் ஒரு நாள் புலி வந்தது, எல்லா ஆடுகளையும் சாப்பிட்டு விட்டது. இந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுதினுடையவையாகும். ஒரு நாள் யமன் வந்து உயிரை குடிப்பான். பின் என்ன செய்வீர்கள்? பகவானுடைய எவ்வளவு பெரிய வேள்வியாகும்! பரமாத்மாவை தவிர வேறு யாரும் இவ்வளவு பெரிய வேள்வியை இயற்ற முடியாது. பிரம்மா வம்சத்தின் பிராமணர்கள் என்று அழைத்து கொண்டு தூய்மையாக ஆகவில்லை என்றால் அவ்வளவுதான். சிவபாபாவிடம் உறுதி எடுக்க வேண்டியுள்ளது. இனிமையான பாபா, சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக்கும் பாபா, நானோ உங்களுடையவனாவேன். கடைசி வரை உங்களுடையவனாக ஆகியே இருப்பேன். இப்பேற்பட்ட தந்தையை அல்லது மணமகனை கைவிட்டு விட்டீர்கள் என்றால்
மகாராஜா மகாராணியாக ஆக முடியாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் சிவபாபாவின் காலை கழுவுதல், பூஜை செய்தல், இதனை பற்றி தந்தை மிக விளக்கமாக கூறுகிறார். பாருங்கள், இப்பொழுது நம் அனைவருக்கும் பாதங்கள் உள்ளன. கிருஷ்ணருக்கும் கூட பாதம் உள்ளது. பாத பூஜை செய்கிறார்கள் அல்லவா? நானும் கீழ்ப்படிதல் உள்ளவன் ஆவேன் என்று சிவபாபா கூறுகிறார். உங்கள் மூலமாக கால்களை கழுவு செய்வதற்கோ பூஜை செய்விப்பதற்கோ எனக்கு கால்களே இல்லை. சன்னியாசிகள் தங்கள் காலை கழுவ செய்கிறார்கள் அல்லவா? இல்லறத்தில் இருப்பவர்கள் சென்று அவர்களது கால்களை கழுவுகிறார்கள். கால்களும் மனிதர்களுடையதாகும். நீங்கள் பாத பூஜை செய்ய வேண்டிய வகையில் சிவபாபாவிற்கு பாதங்களே இல்லை. இவை பூஜை செய்வதற்கான சாமான்களாகும். நானும் ஞான கடல் ஆவேன் என்று தந்தை கூறுகிறார். நான் ஏன் குழந்தைகளிடம் எப்படி என் கால்களை கழுவ செய்வேன்? தந்தையோ வந்தே மாதரம் என்று கூறுகிறார். தாய்மார்கள் பின் என்ன கூற வேண்டும்? ஆம், எழுந்து நின்று ஷோபாபா நமஸ்தே என்று கூறுவார்கள். எப்படி சலாம் ஆலேக்கம் என்று கூறுகிறார்கள் அல்லவா, அதுவும் தந்தை முதலில் நமஸ்தே கூற வேண்டியுள்ளது. நான் மிகவும் கீழ்ப்படிதலுள்ள எல்லையில்லாத வேலைக்காரன் ஆவேன் என்று கூறுகிறார். நிராகாரமானவர் மற்றும் எவ்வளவு நிராகங்காரியாக இருக்கிறார். பூஜையினுடைய விஷயம் கூட இங்கு கிடையாது. மிகவும் அன்புக்குரிய குழந்தைகள், சொத்திற்கு அதிபதியாக கூடியவர்கள், அவர்களிடம் நான் எப்படி பூஜை செய்வித்து கொள்ள முடியும்? ஆம், சிறிய குழந்தைகள் தந்தையின் பாதங்களை வணங்குகிறார்கள். ஏனெனில் தந்தை பெரியவராவார். ஆனால் உண்மையிலும் தந்தை குழந்தைகளுக்கு ஊழியன் ஆவார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா சாலி கிராமங்கள் நீங்கள் என்று கூறுகிறார். பாருங்கள், ஆத்மக்கள் அனைவரும் சாலி கிராமங்கள் ஆவார்கள். சிவன் என்று ஒருவருக்குத்தான் கூறப்படுகிறது. சிவன் ஒருவர் தான். சாலி கிராமங்களும் அநேகம் இருக்கும். இது ருத்ர ஞான வேள்வியாகும். அந்த பிராமணர்கள் வேள்வி ஏற்றும் பொழுது அதில் ஒரு பெரிய சிவலிங்கம் மற்றும் சிறு சிறு சாலி கிராமங்கள் அமைத்து பூஜை செய்கிறார்கள். தேவிகள் முதலியோருக்கு பூஜையோ வருடா வருடம் நடக்கிறது. இதுவோ தினமும் மண்ணில் தயாரிக்கிறார்கள் மற்றும் பூஜை செய்கிறார்கள். ருத்ராட்சத்திற்கு பெரு மிகுந்த மதிப்பு இருக்கும். சாலி கிராமங்கள் யார் என்பதையோ அறியாமல் உள்ளார்கள். சிவசக்தி சேனைகளாகிய நீங்கள் பதீதர்களை பாவனமாக ஆக்குகிறீர்கள். சிவனுக்கு பூஜையோ ஆகிறது. சாலி கிராமங்கள் எங்கே போவது? எனவே நிறைய மனிதர்கள் ருத்ர யஜ்ஜம் இயற்றி சாலி கிராமங்களுக்கு பூஜை செய்கிறார்கள். சிவபாபாவுடன் கூடவே குழந்தைகளும் உழைத்துள்ளார்கள். சிவபாபாவிற்கு உதவியாளர் ஆவார்கள். அவர்களுக்கு இறை சேவகர்கள் என்று கூறப்படுகிறது. சுயம் நிராகாரமானவர் கூட அவசியம் ஏதாவது ஒரு சரீரத்தில் வருவார் அல்லவா? சொர்க்கத்திலோ இறை சேவையின் அவசியம் இல்லை. பாருங்கள், இவர்கள் என்னுடைய சேவகர்கள், குழந்தைகள் ஆவார்கள் என்று சிவபாபா கூறுகிறார். வரிசை கிரமமாகவே உள்ளார்கள். எல்லோருக்கும் பூஜை செய்ய முடியாது. இந்த யஜ்ஜம் கூட பாரதத்தில் தான் நடக்கிறது. இந்த ரகசியத்தை தந்தை தான் புரிய வைக்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 29/12/2023 இன்றைய முரளியின் முக்கிய காரம். இனிமையான குழந்தைகளே, கேள்விகளில் குழம்புவதை விடுத்து மன்மனாபவ ஆகி இருங்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள். கேள்வி: சிவபாபா குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தனக்கு பூஜை செய்வித்து கொள்ள முடியாது, ஏன்? பதில்: நான் குழந்தைகளாகிய உங்களுடைய
மிகவும் கீழ்ப்படிதலுள்ள ஊழியன் ஆவேன் என்று பாபா கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் என்னுடைய எஜமான் ஆவீர்கள். நானோ குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன். தந்தை நிரகங்காரி ஆவார். குழந்தைகள் கூட தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். நான் குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக எனக்கு எப்படி பூஜை செய்வித்துக் கொள்வேன்? நீங்கள் கழுவ வேண்டிய வகையில் எனக்கு பாதங்கள் கூட இல்லை. நீங்களோ இறை சேவகர்கள் ஆகி உலக சேவை செய்ய வேண்டும். மேலும் தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் அனைவரும் சாலிக் கிராமங்கள் ஆவார்கள். சிவன் என்று ஒருவருக்குத்தான் கூறப்படுகிறது. சாலிக் கிராமங்களும் அநேகம் இருக்கும். இது ருத்ர விஞ்ஞான வேள்வியாகும். அந்த பிராமணர்கள் வேள்வி ஏற்றும் பொழுது அதில் ஒரு பெரிய சிவலிங்கம் மற்றும் சிறு சிறு சாலிக் கிராமங்கள் அமைத்து பூஜை செய்கிறார்கள். மனிதர்கள் கிருஷ்ணரை பகவான் என்று கருதி அவருக்கு பூஜை செய்கிறார்கள். ஆனால் அவருடைய பாதங்களை பூஜிக்கும் வகையில் அவர் பதீத பாவனரோ கிடையாது. சிவனோ இருப்பதே பாதங்கள் அற்றவராக, அவரோ வந்து தாய்மார்களுக்கு ஊழியராகிறார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்தீர்களானால் பின் நீங்கள் 21 பிறவிகள் ஆட்சி புரிவீர்கள் என்று கூறுகிறார். 21 தலைமுறைகள் பாடப்பட்டுள்ளன. விநாசத்தின் காட்சிகள் மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதற்கு முன்னதாக தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துக்கொண்டு விட வேண்டும். இப்பொழுது என்னுடையவராக ஆகுங்கள், அதாவது ஈஸ்வரிய மடியை எடுத்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். சிவபாபா உயர்ந்தவராவார் அல்லவா? எனவே உங்களுக்கு நிறைய பிராப்தி உள்ளது. சொர்க்கத்தின் சுகம் அளவற்றதாகும். பெயர் கேட்டவுடனேயே வாயில் நீர் சுரக்கிறது. இன்னார் சொர்க்கம் சென்று விட்டார் என்றும் கூறுகிறார்கள். சொர்க்கம் பிரியமானதாக படுகிறது அல்லவா? முழுமையாக முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஓட்டப்பந்தயம் நடக்கிறது அல்லவா? இது ருத்ரமாலையின் கோர்க்கப்படுவதற்கான ஓட்டப்பந்தயம். நான் ஆத்மா யோகத்தின் ஓட்டத்தில் ஓட வேண்டும். எந்த அளவு யோகம் செய்வார்களோ, இவர்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைப்போம். அவர்களுடைய விக்ரமங்கள் விநாசம் ஆகிக்கொண்டே போகும். நீங்கள் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் சென்றாலும் யாத்திரையில் உள்ளீர்கள். இது புத்தி யோகத்தின் மிகவும் நல்ல யாத்திரையாகும். இப்பேற்பட்ட சொர்க்கத்தின் அளவற்ற சுகத்தை அடைவதற்காக ஏன் தூய்மையாக இருக்க மாட்டோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். மனித சிருஷ்டியின் விருட்சத்திற்கு தந்தை பிரம்மா ஆவார் மற்றும் ஆத்மாவின் தந்தை சிவன் ஆவார். உங்களுடைய வேலை தந்தை மற்றும் ஆஸ்தியிடம் என்று தந்தை கூறுகிறார். சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டியுள்ளது. அவர்களும் திரிமூர்த்தி மற்றும் சக்கரத்தை காண்பிக்கிறார்கள். சத்தியமேவ ஜெயதே என்று எழுதுகிறார்கள். ஆனால் பொருளை புரிந்து கொள்வதில்லை. சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சூட்சுமவதனவாசி பிரம்மா விஷ்ணு சங்கரன் கூட நினைவுக்கு வருவார்கள். மற்றும் சுயதரிசன சக்கரத்தை நினைவு செய்தால் வெற்றி அடைவீர்கள். வரதானம் எல்லைக்குட்பட்டதில் இருந்து விலகியிருந்து அனைவருக்கும் தன்னுடையவர் என்ற உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அனுபவி மூர்த்தி ஆகுக. ஸ்லோகன் விடுபட்ட ஸ்திதியின் மூலம் பறக்கும் கலையில் பறந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கர்மா என்ற கிளையின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். ஓம் சாந்தி. லட்சியத்தை மனதில் கொண்டு ஒன்றுபடுவோம் நாம். லட்சியத்தை மனதில் கொண்டு ஒன்றுபடுவோம் நாம்.
நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம். நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம். வேதனைகள் வந்து தாக்கும் போகும் பாதையிலே, வேதனைகள் மறைந்து போகும் செய்யும் சேவையிலே, சோதனைகள் வந்து தாக்கும் போகும் பாதையிலே, வேதனைகள் மறைந்து போகும் செய்யும் சேவையிலே, ஆன்மீக பலத்தோடு முனைந்து செல்வோம் நாம். நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம். நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம். உலகம் மறைந்து போகும் ஞான வேள்வியிலே, பொன்னுலகம் கனிந்து பிறக்கும் தியான சக்தியிலே, உலகறிய செய்திடுவோம் இனிய செய்தியிலே, நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம். நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம். குணம் நிறைந்த சுரங்கம் நாமே இளைய தலைமுறையே, பலம் இழந்த பாமரர்க்கு பாலம் நாம் தானே, குணம் நிறைந்த சுரங்கம் நாமே இளைய தலைமுறையே, பலம் இழந்த பாமரர்க்கு பாலம் நாம் தானே, அகிலமெல்லாம் வியந்து காண வாழ்ந்து காட்டிடுவோம். நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம். நம்மை மாற்றி உலகை மாற்ற உறுதி கொள்வோம் நாம்.